So, we have in this video, we have a cross cutting blouse. We have already cut the video. So, this is a stitching video. So, now we have to stitch the video. So, the video is a little faster. We have already clear it. So, we have to go faster. So, the back portion we have to stitch. So, we have to go half inch. So, we have to go to the back portion. We have to go to the back portion. So, we have to go to the back portion. So, first, we have the back portion. So the lining is full so we will open it. So we will put it in half inch first. So we will put it correctly. So we will put it in half inch and put it in half inch. So we will stitch the lining in the normal lining. We will put it in the middle of the measurement. So இதுல நம்ம கீழ வந்துட்டு ஒரு 1/2 இன்ஜுக்கு அப்படியே நம்ம தையல் போட்டோம் சேம் அதே மாதிரி தான் நம்ம அந்த neck portion ல சோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/2 இன்ஜுக்கு அப்படியே நம்ம ஃபுல்லாவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போறோம் சோ cloth வந்து கீழேயும் மேலேயும் வந்து கரெக்ட்டா இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம தையல் போடும்போது அந்த நம்ம கொஞ்சம் அந்த சுருக்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ கரெக்ட்டா வந்துட்டு நல்ல படிமானமா வச்சிட்டு நீங்க அதுக்கு அப்புறமா நீங்க நீங்க ஹூக் கூட நீங்க போட்டுட்டு நீங்க தையல் போட்டு அதை நீங்க எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கா இப்பதான் நீங்க பண்றீங்க அப்படினா சோ இதுல அப்படியே வந்துட்டு ஒரு 1/2 இன்ஜுக்கு அந்த neckல வந்து தையல் போட்டு சோ அந்த டர்ன் பண்ற இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா நீங்க டர்ன் பண்ணி neck இது பண்ணிக்கோங்க So, we will half inch நமக்கு அளவு நம்ம மார்க் பண்ணது எடுத்துறோம் சோ அது அப்படியே வந்துட்டு நம்ம அந்த கழுத்து போஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் அப்படியே ஃபுல்லா நான் தையல் போட்டுருக்கேன் சோ இப்போ இந்த மெயின் cloth-ல இருக்க ஃபேப்ரிக்க நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த எக்ஸஸா இருக்க இந்த துணியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் So, in the character, we turn the corners நம்ம so in the mari cut pan yedukapuro. Yena namaka the perfection on the character ko, and the corners la. So, in the mari, so in the little malaita, anganga cut pan yedukla. So, neck on the namaka perfecta kareko. So, in the mari pandam bode. So, in the mari cut pan yedukapuro. இந்த ரெண்டு சென்டருக்கு நடுவுல உள்ள போஷன்ல நம்ம கை எடுத்துட்டு போயிடு இது அப்படியே வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறோம் சோ நமக்கு சோ இந்த மாதிரி வரும் சோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது neck-உமே நமக்கு அழகா வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் சூப்பர் இந்த இந்த இடத்துல வந்து நம்ம லைட்டா வந்துட்டு படிமானமா வச்சிட்டு இந்த இடத்துல நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி neck வந்துட்டு சோ இந்த மாதிரி கையாலயே வந்து நீவி விட்டுட்டு சோ அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம் இந்த கார்னர்ஸ் மட்டும் நீங்க நல்லா வந்துட்டு கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க
இப்போ நம்ம நெக்கு வந்துட்டு நம்ம பரிமாண தையல் நம்ம போட்டாச்சு. ஸோ இது ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த கீழே வந்துட்டு ஹாஃப் இன்ச் மடிச்சு அடித்தோம் இல்லையா, ஸோ அந்த போர்ஷனை வந்துட்டு நம்ம பரிமாண தையல் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ இது அப்படியே வந்து நல்லா வந்துட்டு எடுத்து விட்டுட்டு இதே பரிமாண தையலை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த கார்னர்ஸ் வந்து நல்லா நம்ம எடுத்து விட்டுட்டு நீவி விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஷோல்டரு அந்த ஆம்கோல் எல்லாமே அப்படியே நம்ம ஃபுல்லாக ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ ரெண்டு கிளாத்தும் நமக்கு நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு போர்ஷன்லையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக் போர்ஷனை கீழே வந்து நம்ம பரிமாண தையல் போட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதில் நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த கிராஸ் வெட்டினதை நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு தையல் போட்டுப்போம். நம்ம நெக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கை நம்ம இண்டிவிஜுவலாகவும் வந்து நம்ம அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ பேக் நெக்கு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது அப்படியே வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த லைனிங்கையும் சேர்த்து நம்ம தையல் போட்டுக்கிறோம். ஸோ ரெண்டு இதுலேயுமே நம்ம அதே மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இந்த இன்னொரு போர்ஷனையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம ரெண்டுமே ஜாயின் பண்ணி, ஸோ நம்ம சைடு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம டாட்டுக்கு, ஸோ அவங்க ப்ளவுஸில் இருக்க மெஷர்மெண்ட்டே நம்ம போடுறதுனால நான் இங்கேருந்து 3.5 இங்கேருந்து 3 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு டாட் பிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நாச் பண்ணிட்டு, ஸோ இப்படி இருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே நான் டாட் பிடிக்கிறேன். ஸோ இதை எப்பயுமே வந்து ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டாட் நான் வந்துட்டு பிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு மடக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த டாட் போர்ஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் ஸோ இதுலேயும் வந்து நான் அப்படியே ரெண்டு தையல் நான் போட்டுருக்கேன். ஸோ நமக்கு ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஃப்ரண்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட் அப்படியே பார்த்துட்டு நம்ம டாட் பிடிச்சிப்போம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நெக்கு இது வந்து, ஸோ இந்த மார்க் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம இந்த பட்டன் பட்டி தைக்கும் போது நமக்கு வந்து வெளியே வரும். ஸோ அந்த போர்ஷனை விட்டுட்டு மேலே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டு, ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம இந்த போர்ஷனை அப்படியே சென்டர் பண்ணி, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டாட் பிடிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ரெண்டு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து நான் அந்த மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேருந்து வச்சு, ஸோ இந்த சென்டர் டாட் வந்து நான் பிடிக்கிறேன். ஸோ இது அப்படியே வந்துட்டு ஸோ நமக்கு இந்த டாட் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு போர்ஷன்லேயும் நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடும் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து கீழே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பட்டி வந்து நம்ம மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த பேக் நம்ம நெக்கு தைச்சதை கீழே வந்து டாட் பிடிக்கணும். ஸோ டாட் வந்து இதை அப்படியே வந்து நம்ம இந்த ஷோல்டரை வந்து சென்டராக வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து டாட் பிடிக்க போகிறோம்.
So இதுல வந்து minimum வந்து 3 inches காது நீங்க புடிங்க height. So double stitch பண்ணிட்டு so இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடுலயே டாட் புடிச்சுக்குவோம். So அதே மாதிரி இந்த ஷோல்டர் சைடும் நம்ம டாட் புடிச்சுக்குவோம். So, ரெண்டு சைடு டாட் புடிச்சதுக்கு அப்புறம் finishing வந்துட்டு நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த பட்டி மெஷர்மென்ட்க்கு நம்ம எடுத்துக்க போறோம். So, அந்த back side portion உம் அந்த front side portion உம் நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடு இருக்கும் இல்லையா? So, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த டேப் வச்சு அளந்துக்கலாம். So, இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ இங்க வந்து நான் கரெக்ட்டா வந்து 1/2 இன்ச்க்கு மேல வச்சிருக்கேன் கிளாத்ல. சோ இது தையல்காக இந்த இடம் போகும். சோ இந்த இடம் கீழ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சோ 3 க்கு வந்துட்டு 3 இன்ச்க்கு வந்து ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு. சோ அதே மாதிரி நமக்கு இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் நீங்க கூட்டிக்கோங்க. சோ இது வந்து 3 இது 3 இன்ச் கணக்கு அப்படினா இது உங்களுக்கு 3.5 இன்ச் கணக்குக்கு நீங்க எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ நம்ம பட்டில வந்து நம்ம மெஷர்மென்ட் வந்து போட்டுக்கலாம். சோ பட்டி வந்து நான் ஆல்ரெடி வந்து மெயின் கிளாத்தோட ரெண்டு கிளாத் வந்து நான் சேர்த்து நான் படிமான தையல் வந்து போட்டு எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி சோ இங்க வந்து நம்ம 3 இன்ச்க்கு 1 பாயிண்ட் கம்மியா நம்ம எடுத்துறோம். சோ இங்க வந்து சேம் வந்து 3.5 இன்ச்க்கு நம்ம எடுத்துறோம். சோ இதுல வந்து இந்த இறக்கத்துல வந்துட்டு நம்ம வந்து இப்ப அளவு வந்துட்டு நான் 3.5 இன்ச் கணக்குக்கு எடுத்துர்க்கேன். சோ அதோட ஒரு 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸஸா எடுத்துக்கறேன். சோ கரெக்ட்டா அது வந்து வளைஞ்சு நமக்கு வரும்போது அந்த 1/2 இன்ச் வந்து அந்த பாயிண்ட் கரெக்ட்டா இருக்கும். சோ இங்க வந்து நம்ம 1 இன்ச் வந்து நமக்கு இந்த உள்ள வந்து குளியா வரணும். சோ இதல பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் சோ நீங்க சோ இது அப்படியே வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டியலயும் அப்படியே வச்சு வெட்டிக்கலாம். சோ இத அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இப்போ நமக்கு பட்டி வந்துட்டு சோ ரெண்டு சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சோ இத வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் போஷனோட இந்த கீழ வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? சோ இதல வச்சு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நீங்க cross வச்சு அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்ட்ரைட் வைக்கணும். சோ இந்த மாதிரி வச்சிட்டு கரெக்ட்டா நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வரும்போது சோ இந்த டாட் வந்து கரெக்ட்டா வரும். சோ இந்த இடத்துல அந்த டாட் வந்து நம்ம இந்த மாதிரி படிச்சு விட்டுக்கலாம். இதல நம்ம அப்படியே ரெண்டு டைல் போட்டுக்கலாம். சோ இதல சோ நமக்கு பட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சோ இந்த மாதிரி இருக்கும். சோ இதே மாதிரி நம்ம அந்த சைடு வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம பட்டி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃபினிஷிங் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுலயும் பாத்தீங்கன்னா இந்த கொக்கி பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். சோ இதுல வந்து ஒரு சைடு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நான் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு சைடு நார்மல் லைனிங் மட்டும் நம்ம வச்சிருக்கோம். சோ இதுல வந்து சோ நம்ம அந்த கொக்கி இதுக்கு வந்துட்டு நாடா இதுக்கு வந்துட்டு நம்ம பேக் சைடுல இருந்து வச்சு வெளியே எடுத்துட்டு வருவோம். சோ இத வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு ஸ்டார்ட் பண்றோம். சோ இத அப்படியே ஸ்ட்ரைட் லைனா அடிச்சிட்டு சோ இதுல நம்ம பேக் சைடு அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டு வந்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம மடிச்சிட்டு சோ இன்னொரு தடவை மடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
போக்கி பட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக கிடைக்கும். ஸோ எண்டில் வந்து நான் டபுள் ஸ்டிச்சோட முடிச்சுக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும்னு தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு போர்ஷனில் நம்ம ஸோ இதில் நம்ம கொக்கி பட்டி ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம மெயின் கிளாத்தை ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கிட்டு லைனிங் அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறோம். ஸோ ரெண்டு டைம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளே மடித்து விட்டுட்டு அப்படியே நேராக வந்து நம்ம தையல் போட்டுக்கிறோம். ஸோ இது நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே மடித்து தையல் நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஸோ இன்னொரு தடவை நம்ம மடித்து தைச்சுக்கலாம். ஸோ இது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி தைக்கும்போது. ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா நாடா பட்டியும் கொக்கி பட்டியும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம நெக்கு வந்து ஷேப் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டை ஸோ அதை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே வந்து ஷோல்டரில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வச்சுட்டு ஸோ முன்னாடி வந்துட்டு நம்ம அளவு மார்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல வருது. ஸோ மேலே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மேலே ஏற்றிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்படியே வந்துட்டு நமக்கு முன்னாடி வந்து என்ன ஷேப் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைமண்ட் ஷேப் மாதிரி அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் நம்ம ஸோ லைட்டாக வந்துட்டு ஸோ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ நம்ம ரெண்டையும் வச்சு பார்த்துக்குவோம். ஸோ இதை வந்து நம்ம கழுத்து வந்துட்டு படிச்சுக்குவோம். ரெண்டு லைனிங் கிளாத்தை நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்துட்டு நம்ம கழுத்து மடிச்சு அடிச்சுக்கலாம். ஸோ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் அப்படியே வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம கார்னர் வரும்போது நம்ம கொஞ்சமாக மடிச்சு விட்டுக்கலாம் திரும்புறதுக்காக. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் மட்டும் நம்ம கொஞ்சமாக நாச் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே நம்ம மடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த அப்படியே தையல் போட்டுக்கலாம். இந்த எண்டை வந்து நம்ம அப்படியே மடித்து விட்டுக்கலாம். தைச்சிருக்கோம். ஸோ இது அப்படியே வந்து நம்ம மடிச்சுக்க போகிறோம். ஸோ அதை தைச்சதை நம்ம அப்படியே மடிச்சுட்டு
மேல வந்து படிமான தையல் போட்டுக்கறோம் சோ கரெக்ட்டா அந்த டர்னிங் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நீங்க டர்ன் பண்ணுங்க சோ இதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா நமக்கு நீட்டா இருக்கும் சோ இது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம் 4 இன்ச்ல சோ இப்ப பாத்தீங்கன்னா நெக்கு நமக்கு நீட்டா வந்துட்டு ஃபினிஷிங் வந்திருக்கு சோ இதே மாதிரி நான் இன்னொரு கழுத்தையும் நான் வந்துட்டு முன்பக்கம் தைச்சுக்கிறேன் சோ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ரெண்டு சைடு வந்து கழுத்து வந்து நம்ம மடிச்சு அடிச்சாச்சு சோ ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் சோ ஒரு சைடு மட்டும் நான் லேஸ் கொடுத்துருக்கேன் சோ பேக் போர்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம நெக் வந்து சோ இந்த டிசைன்ல கொடுத்துருக்கோம் சோ அதனால ஃப்ரண்ட் வந்து நான் ஒரு சைடு வந்து லேஸ் கொடுத்துருக்கேன் இன்னொரு சைடு நமக்கு மறைஞ்சிரும் அதனால தேவைப்படாது சோ இதுல வந்து நம்ம அப்படியே வந்துட்டு முன்பக்கத்தை ஜாயின் பண்ணிக்கிறோம் ஷோல்டர்ல ஸோ அப்படியே நேராக வந்துட்டு ஷோல்டர்ல தையல் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளவுஸோட ஸ்லீவ்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பஃப் அண்ட் மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஃபினிஷிங்கில் இந்த கீழே வந்து நம்ம லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ நான் ஸ்லீவ்ஸ் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன் ஸோ ரெண்டு ஸ்லீவ்ஸும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லீவ்ஸும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் சென்ட்ரல் நாட்ச் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் சென்ட்ரலேருந்து அடிக்கும் போது கை வந்து நமக்கு கீழே அந்த ஜாயின் பண்ணுற இடமும் ஸோ உங்களுக்கு ஈவனாக வந்துட்டு நமக்கு வரும் ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நாட்ச் பண்ணிவிட்டு சென்ட்ரலேருந்து தான் நான் டாட்டு ஸோ சென்ட்ரலேருந்து தான் நான் ஜாயின் பண்ணுவேன் ஹேண்டை ஸோ இதை அப்படியே நம்ம சென்ட்ரா வச்சுட்டு ஸோ நம்ம தையல் போட்டுக்கலாம் அந்த கீழே மடிப்பு வச்சுருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக வந்து கை வந்து தைக்கும் போது தைக்கணும் ஸோ அப்படியே லாஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த தையல் போட்டுக்கிறோம் ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு இருக்கு இல்லையா ஸோ அந்த சைடும் வந்துட்டு அப்படியே சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ ஓவரால் வியூ வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து சைட்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்குவோம் ஸோ ஃப்ரண்ட் வந்து இந்த கொக்கி சைடும் நாடா சைடும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஸோ அலோவ் க்ளோஸ் வச்சு அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பேக் சைடும் வந்துட்டு நம்ம மடித்து போட்டு அப்படியே வந்து மெஷர்மெண்ட் போட்டுப்போம் ஸோ இதில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த தையலை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தை இந்த மாதிரி வச்சு மடித்து போட்டு நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை போட்டுப்போம் ஸோ அலோவ் க்ளோஸை சேம் அதே மாதிரியே நம்ம மடிச்சுட்டு ஸோ இதை அப்படியே வச்சு ஸோ இந்த பேக் சைடு இருக்க இந்த மெஷர்மெண்ட்டும் போட்டுக்கிறோம் ஸோ இப்போ நம்ம இந்த கையை வந்துட்டு நம்ம மடக்கி விட்டுக்கலாம் ஸோ கையை மடக்கிட்டு ஸோ இந்த சைடு வந்து நமக்கு அந்த ஆம்கோல் மார்க்கும் மேலே வந்து கை சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த மார்க்லேயே வச்சு நம்ம தையல் போட்டுக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம கை சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கை சுற்றளவு வந்துட்டு மார்க் பண்ணிப்போம் ஸோ கரெக்டாக அதை வந்து இந்த தையல் போட்டு எடுத்து அப்படியே நம்ம மார்க் பண்ணியாச்சு ஸோ அதே மாதிரி நம்ம அந்த
ஆம்கோல் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த தையல் வருது. ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டை ஸோ அப்படியே வச்சு ஸோ டபுள் ஸ்டிச்சோட ஸ்டார்ட் பண்ணி ஸோ கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ண பாயிண்ட் வந்து நம்ம ஈவனாக வச்சுட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரே தையல் தான். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தையல் வந்துட்டு நம்ம இன்னொரு சைடும் போட்டுட்டு நம்ம மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம ஒரு கால் இன்ச் கேப்பில் ஒரு நாலு தையல் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போது நான் இதுக்கு வந்து நாட் வந்து நம்ம பின்னாடி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து மணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம அந்த கவர் பண்ணுற மாதிரி ஸோ அந்த நாட் வைக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு அதாவது உள்பக்கம் வந்து உள்ளார இருக்கணும், வெளிப்பக்கம் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த முக்கோண ஷேப் நம்ம வச்சுட்டு ஸோ இதை வந்து இந்த நாட்டை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதை அப்படியே வந்துட்டு ஒரே தையல் நம்ம போட போகிறோம். துணியை வந்துட்டு இந்த முக்கோண ஷேப்பை நான் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்துட்டு நம்ம நீட்டமாக ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம கீழே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப அந்த ஷார்ப் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டிச்சிங் போடுறது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி அந்த முக்கோண ஷேப்பை மடக்கிட்டு இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம ஸோ அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பும்போது நமக்கு அந்த மணி வச்ச இடத்துல பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ் ஆன மாதிரி ஸோ இந்த நாட் இருக்கும்போது நல்லா அழகாக இருக்கும் நமக்கு பார்க்க. ஸோ அதே மாதிரியே நம்ம ஸோ இப்போ ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொன்று வைக்க போகிறோம். ஸோ இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே நம்ம அந்த முக்கோண ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ உள்பக்கமாக வந்துட்டு நம்ம துணி இருக்கக்கூடாது. ஸோ மெயின் கிளாத் வந்து மேலே தான் இருக்கணும். ஸோ மேலே இருக்க துணியை அப்படியே நம்ம ரெண்டாக வந்துட்டு அந்த முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ அந்த ஷேப்பை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதை நம்ம திருப்பி வந்துட்டு சேம் வந்து தையல் போட்டுக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக. இதை வந்துட்டு நம்ம மேலே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி முக்கோண ஷேப்பில் வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிக்குவோம். ஸோ இதை ரிவர்ஸில் நம்ம இப்படி இழுக்கும்போது ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு நமக்கு அந்த நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதோட வந்துட்டு பேக் டிசைன் வந்துட்டு நமக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபினிஷிங்கு ஸோ அதில் நம்ம நாட் வச்சது பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இதுக்கு மேட்சிங்காக வந்துட்டு அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு நான் வந்துட்டு இந்த நெக் மட்டும்தான் நம்ம டிசைன் வச்சுருக்கோம் லேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ்லேயே வந்துட்டு நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்றத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து போட்ட நார்மல் ப்ளவுஸ் வீடியோலேயே நம்ம மெஷர்மெண்ட்டு ஸோ எல்லாமே வந்து நம்ம தெளிவாக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.